அறிஞர் அண்ணாவைப் பற்றி இந்த பதிவிலே நாம் பார்ப்போம் அண்ணாதான் முதன் முதலில் அரசியலில் ஈடுபட்டும் இலக்கிய பணியை தொடர்ந்தவர் அரசியலில் இருந்து கொண்டே இலக்கியத்தில் சிறுகதை நெடுங்கதை சரித்திர நெடுங்கதைகள் மொழிபெயர்ப்புகள் கட்டுரைகள் நாடகங்கள் கவிதைகள் உரையாடல்கள் கடிதங்கள் என எல்லா பிரிவிலும் தனி முத்திரை பதித்தவர் முதன் முதலில் தமிழக இந்தி எதிர்ப்பு வரலாற்றின் முதல் சவாதிகாரர் அண்ணாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இந்தியை எதிர்த்து சிறை சென்றவர் முதன் முதலில்தான் எழுதிய சந்திரோதயம் எனும் சமூக நாடகத்தில் தானே மூன்று வேடங்களில் நடித்து இயக்கி தன் பணிமனை தோழர்களையே நடிக்க வைத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் முதன் முதலில் தமிழிலும் பேச்சிலும் எழுத்திலும் அடுக்குமொழியை கையாண்டவர் ஓர் இரவு எனும் ஓர் இரவில் நடக்கும் நிகழ்ச்சிகளை அமைத்து ஒரு நாடகத்தை எழுதியவர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் ஓர் இரவு நாடகத்தில் இருபது ஆண்டுகளுக்கு முன் நடந்த நிகழ்ச்சியை பின்னோக்கிய காட்சிகளாக பிளாஸ்பேக் அமைத்தவர் முதன் முதலில் முதன் முதலில் வேலைக்காரி எனும் நாடகத்தில் வழக்கு மன்ற காட்சிகளை அமைத்தவர் தமிழகத்தில் சிறந்த சொற்பொழிவாளராக திகழ்ந்து திருவி கல்யாண அண்ணாவை பாராட்டுகிற போது இனி திருவிகா நடை என்பது மறைந்து அண்ணா துறை நடை என வழங்கும் என பாராட்டினார் முதன் முதலில் அந்த பெருமையும் பெற்றவர் அண்ணா அண்ணா தான் முதன் முதலில் வேலைக்காரி திரைப்படத்தின் மூலம் புதுமை கருத்துக்களை சொன்னவர் சமகாலத்தில் வாழ்ந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பட்டுக்கோட்டை அழகர்சாமி போன்றவர்களுக்கு நிதி திரட்டி தந்தவர் முதன் முதலில் அண்ணாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பாவலர்கள் மத்தியில் இருந்த தமிழிலே முதன் முதலில் பாமரர்களிடம் கொண்டு வந்தவர் அண்ணா முதன் முதலில் அண்ணாதான் ஓர் இரவு திரைப்படத்திற்கு ரூ இருபதாயிரம் ஊதியம் வாங்கியவர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற சமகால எழுத்தாளர் முதன்முதலில் பாராட்டியது அண்ணாவை வைத்துதான் இதோ ஒரு பெர்னாட்ஸா இதோ ஒரு இப்சன் என்று அண்ணாதான் தான் முதன் முதலில் வானொலியில் பல தலைப்புகளில் பல நேரங்களில் சொற்பொழிவு ஆற்றியவர் அண்ணாதான் தமிழ்நாட்டில் முதன் முதலாக தமிழ் ஆங்கிலம் இரண்டிலும் சிறந்த சொற்பொழிவாளராக விளங்கியவர் கம்பராமாயணம் பெரிய புராணம் இவைகளை நன்கு கற்று தேர்ந்து புலவர்களும் தமிழர்களும் மறுக்க முடியாத வாதங்களை எடுத்து வைத்து வாதிட்டவர் முதன் முதல் ஒரு புதிய கோணத்தில் திறனாய்வு செய்தவர் அந்த திறனாய்வு கருத்துக்களை எளிய மக்களுக்கு புரிய வைக்கும் விதத்தில் நாடகமாக்கியவர் நீதி தேவன் மயக்கம் என்னும் பெயரில் முதன் முதலில் அண்ணாதான் தொடங்கிய திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் ஈடுபடலாமா என்பதை முடிவெடுக்க கழக மாநாட்டில் பெட்டி அமைத்து மக்களிடம் கருத்து கேட்டவர் முதன் முதலில் திறனாய்வு செய்கின்ற கோணத்தில் அண்ணாதான் முதன் முதலில் சில நாடகங்களை ஆக்கியவர் அவை நீதி தேவன் மயக்கம் சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் கட்டை விரல் இளங்கோவின் சபதம் பிடிசாம்பல் தஞ்சை வீழ்ச்சி ஒளியூரில் ஓமகுண்டம் ஆகிய புதினங்கள் சொற்பொழிவுகளை கட்டணம் செலுத்தி மக்கள் கேட்டது தமிழகத்தில் முதன் முதலில் அண்ணாவின் சொற்பொழிவை வைத்துதான் முதன் முதலில் தமிழில் பல புதிய சொற்களை சொல்லாக்கம் செய்தவர் அண்ணாதான் தன் தொண்டர்களை தம்பி என பாசமுடன் அழைத்தது அண்ணாதான் அதே போல தன் தலைவனை அண்ணாவாகவே பாவித்து அண்ணா என்று தொண்டர் அழைத்தது முதன் முதலில் இவரைத்தான் தன் கட்டுப்பாட்டிற்குள் கட்சி இருந்தபோதே தனக்கு அடுத்து இருந்தவரை கட்சியின் பொதுச் செயலாளராக்கி தம்பி வா தலைமை வா என விழித்த முதல் அரசியல்வாதி சட்டமன்ற எதிர்கட்சி துறை தலைவராக இருந்த போது அன்றைய முதல்வரை தன் தொகுதிக்கு அழைத்து தன் தொகுதி மக்களுடன் நேருக்கு நேர் சந்திக்கின்ற வாய்ப்பை எடுத்து கொடுத்தவர் அண்ணாதான் முதன் முதலில் கட்சி மாநாடுகளில் ஓவிய கண்காட்சி நடத்தி அறிவு விளக்கம் தந்தவர் அண்ணாதான் முதன் முதலில் அன்றாட வழக்கில் நடைமுறையில் இருந்த வடமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை புகுத்தியவர் அண்ணாதான் முதன் முதலில் அதாவது இந்த நாட்டு மக்கள் விஞ்ஞானிகளுக்கு மருத்துவர்கள் பொறியியலாளர் வல்லுநர்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு அல்ல என சொன்ன முதல் அரசியல்வாதி அண்ணாதான் அரசியல் போராட்டத்தில் கைதாகி நீதிபதி முன் தனக்காக தானே வாதாடிய முதல் அரசியல்வாதியோ அண்ணாதான் திராவிட நாடு பிரிவினையை பற்றி இந்திய துணை கண்ட பாராளுமன்றத்தில் முதன் முதலில் பேசிய தமிழரும் அண்ணாதான் இன்றைய புதுக்கவிதையை முதன் முதலில் புதுப்பா என சொல்லாடல் செய்தவர் அண்ணாதான் முதன் முதலில் ஆளுங்கட்சி காங்கிரஸை பார்த்து தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்காக இன்னென்ன திட்டங்களை நிறைவேற்றுங்கள் நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டி இடாது என அறிவித்த அரசியல்வாதி அண்ணாதான் முதன் முதலில் தன் காலத்தில் பல துறைகளில் சிறப்புடன் வாழ்ந்தவரை அடைமொழியுடன் அழைத்தார் அதுவே பின்னாளில் நிலைபெற்றது பெற்றது வெள்ளுடை வேந்தர் தியாகராயர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் உத்தமர் காந்தி கொடுமுடி கோகிலம் கோபி சுந்தரம்பாள் நடிகமணி டிவி நாராயணசாமி நடிப்பிசை புலவர் கே ஆர் ராமசாமி அண்ணாவின் சிவாஜி கண்ட இந்த ராஜ்யம் எனும் நாடகத்தில் முதன்முதலில் சிவாஜியாக நடித்த வி சி கணேசன் இன்று சிவாஜி என்றே அழைக்கப்படுகிறார் தன் தலைவர் பெரியாரை விட்டு பிரிந்து தனி தொடங்கிய அண்ணா தான் தொடங்கிய கட்சிக்கு தலைவர் பெரியாரே தலைவர் நாற்காலி இங்கு காலியாகத்தான் இருக்கும் என அறிவித்து அவ்வளியே நடந்து காட்டியவர் முதன் முதலில் அண்ணாதான் பெரியாரை பிரிந்து தனி தொடங்கி இருபது ஆண்டு ஆண்டுகள் வந்து தலைவரை தாக்காமல் கட்சி நடத்திய அரசையும் கைப்பற்றி பகமையை மறைத்து மறந்து தலைவரை பார்த்து இந்த ஆட்சி தங்களுக்கு காணிக்கை என அறிவித்த ஒரே மனிதர் இவ்வுலகில் அண்ணா ஒருவர்தான் முதன் முதலில் அண்ணா பொது ஆளுங்கட்சியை எதிர்த்து சுவரட்டிகளில் மனதில் பதிய வைக்கும் கருத்துக்களை சுருங்க சொல்லி பிரச்சாரத்தில் புதிய யுக்தியை கையாண்டவர் முதல்வரான பிறகு இவர்தான் முதன் முதலில் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் செல் அதாவது செல்லும் விழாவிற்கெல்லாம் அவர்களை பின்தொடராமல் தங்கள் பணியை செய்யலாம் என சுற்றறிக்கை அனுப்பியவர் முதன் முதலில் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என பெயர் சூட்டிய முதல் தமிழர் முதன் முதலில் சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் என சட்டத்தையும் செய்தவர் இவர்தான் ஆங்கிலம் தமிழ் போதும் இந்தி வேண்டாம் என இருமொழி திட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணாதான் முதன் முதலில் எரியும் குடிசைகளை அகற்றி ஏழைகளுக்கு எரிய வீடுகளை கட்டி கொடுத்தவர் அண்ணாதான் முதன் முதலில் தமிழ்நாட்டில் தமிழ் மாநாட்டை நடத்தியவர் தமிழ் போராளிகளுக்கு கடற்கரையில் சிலை நிறுவியவர் முதன் முதலில் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி வழங்கியவர்கள் வழங்கியவர் வந்து இந்த அண்ணாதான் ஏழைகளுக்கு முதன் முதலில் ஒரு ரூபாய்க்கு ஒரு படி அரிசி வழங்கியவர் ஏழைக்கு முதன் முதலில் புன்சை நிலங்களுக்கு வரியை தள்ளுபடி செய்தவர் அண்ணாதான் சீராணி என்ற அமைப்பை முதன் முதலில் தொடங்கினார் பொது தொண்டில் ஆர்வமுள்ள எவரும் எந்த பலனும் எதிர்பாராமல் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடிய சிறு சிறு பணிகளில் ஈடுபட்டு தங்கள் உழைப்பை நல்கும் திட்டம் இது நகர் கிராமப்புறம் இரண்டிலும் தன் உள்ளத்தை திறந்து காட்டி எதையும் மறைக்காமல் இயலாததை இயலாது என்றும் தவறாக இருந்தால் மன்னிப்பு கேட்கிறேன் திருத்திக் கொள்கிறேன் என்றும் சொன்ன முதல் அரசியல்வாதி எனக்கென்ன எந்த தனி ஆற்றலும் இல்லை தன் தம்பிமார்களின் ஆற்றலின் கூட்டு சக்தியின் உரிமையாளன் நான் என சொன்ன முதல் அரசியல்வாதி அமெரிக்க பல்கலைக்கழகமான ஏல் பல்கலைக்கழகம் அதாவது சப்ளோசி எனும் சிறப்பை வழங்கியது அண்ணாவுக்கு தான் அண்ணா தான் இந்த சிறப்பை பெற்ற முதல் தமிழர் முதல் ஆசிரியர் உலகத்தில் வாழ்ந்த தலைவர்களின் மறைவின் போது எவருக்கும் சேராத பெருங்கூட்டம் அண்ணாவின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்தது முதன் முதலில் வரலாற்றில் அரசு அலுவலகங்களில் இருந்த கடவுள் படங்களை நீக்க ஆணை பிறப்பித்தவர் போன்ற வீடியோக்களை கண்டுகளுக்கு அதிரடி நியூஸை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் எங்களது உடனடி அப்டேட்டுகளை பார்ப்பதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும்